Hello friends, welcome to Bible Quiz. இந்த நிகழ்ச்சியில நாங்க எஸ்தர் முதலாம் அதிகாரத்துல இருந்து 10 கேள்விகள் கேட்க போறோம். நீங்க சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கேள்விகளுக்கு ரொம்ப எளிதா பதில் சொல்றதுக்கு எஸ்தர் முதலாம் அதிகாரத்தை ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை நாங்க அடுத்த எபிசோட்ல கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க போட்டுறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாம் கேள்வி, இந்த அதிகாரத்தில் வரும் ராஜாவின் பெயர் என்ன? ஏ மொர்தெகாய், பி மேமுகான், சி டேரியஸ், டி அகஸ்வேர். இரண்டாம் கேள்வி, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை எத்தனை நாடுகளை அகஸ்வேரு ராஜா அரசாண்டார்? ஏ 126, பி 125, சி 128, டி 127. மூன்றாம் கேள்வி, ராஜா தன் ராஜ்ய பாரத்தில் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்தளித்த வருஷம் எது? ஏ முதலாம் வருஷம், பி மூன்றாம் வருஷம், சி ஐந்தாம் வருஷம், டி இரண்டாம் வருஷம். நான்காவது கேள்வி, இந்த அதிகாரத்தில் சூசான் என்ற பெயர் எதை குறிக்கிறது? ஏ நகரம், பி பட்டணம், சி அரமனை, டி மாதம். ஐந்தாவது கேள்வி, அரமனையில் விருந்து எத்தனை நாட்கள் நீடித்தது? ஏ 7 நாட்கள், பி 5 நாட்கள், சி 8 நாட்கள், டி 6 நாட்கள். ஆறாவது கேள்வி, அரமனையில் ஸ்திரீகளுக்கு விருந்து ஆயத்தம் செய்த நபர் யார்? ஏ ஆமான், பி வஸ்தி, சி அகஸ்வேர், டி எஸ்தர். ஏழாவது கேள்வி, ராஜா வஸ்தியை கூப்பிட எத்தனை பிரதானிகளுக்கு கட்டளையிட்டார்? ஏ 6, பி 5, சி 7, டி 9. எட்டாவது கேள்வி, ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு வஸ்தி என்ன கூறினாள்? ஏ இதோ வருகிறேன், பி வரமாட்டேன், சி நாளைக்கு வருகிறேன், டி இதில் எதுவும் இல்லை. ஒன்பதாவது கேள்வி, ராஜா யாருடைய ஆலோசனையை பின்பற்றி வஸ்தியை தண்டித்தார்? ஏ சீவான், பி மேமுகான், சி மொர்தெகாய், டி ஆமான். பத்தாவது கேள்வி, ராஜா எந்த நாட்டு சட்டத்தில் இது எழுதப்பட வேண்டும் என கூறினார்?
ஏ பெர்ஷியா தேசம், பி மேதிய தேசம், சி பெர்ஷிய மேதிய தேசம், டி உரியா தேசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.